Hi guys, today we are going to learn about the basal ganglia. So what is basal ganglia? Na notes inge kuduthirren, okay? So you don't need to worry about it. So first pathinga appadina, this is scattered mass of gray matter submerged in subcortical substance of cerebral hemisphere. So inge naapaga vechukonga, we have cortex, okay? Va cortex ku keela irukkira area va nam enna solluvom appadina subcortex appdin solluvom. Seriya ange vandu ivanga actually basal ganglia is nothing but a kind of gray matter. These are scattered in the subcortical area. நாம வச்சுட்டா இது தான் ஃபர்ஸ்ட் டூ லைன். ஸோ காம்போனன்ஸ், காம்போனன்ஸ் இஸ் நத்திங் பட் பார்ட்ஸ். ஸோ பார்ட்ஸ், வி ஹேவ் த்ரீ பார்ட்ஸ்: கார்பஸ் டயேட்டம், சப்ஸ்டான்சியா நைக்ரா அண்ட் சப்டனாமிக் நியூக்ளியஸ் ஆஃப் லூயிஸ். ஓகேவா, கார்பஸ் டயேட்டம், சப்ஸ்டான்சியா நைக்ரா அண்ட் சப்டனாமிக் நியூக்ளியஸ் ஆஃப் லூயிஸ், தீஸ் த்ரீ ஆர் த காம்போனன்ஸ் ஆஃப் பேசல் கேங்க்லியா. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வீல் கோ டு கார்பஸ் டயேட்டம். ஸோ கார்பஸ் டயேட்டம் படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தீஸ் இஸ் நத்திங் பட் அ ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம செரிபிரல் ஹெமிஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இவங்களோட பேஸில் தான் யார் இருப்பாங்கன்னா கார்பஸ் டயேட்டம் இருப்பாங்க. ஓகேவா, நடுவில் ஒரு லைன் வரீங்க, திஸ் இஸ் இன்டர்னல் கேப்சூல். இந்த இன்டர்னல் கேப்சூல் இந்த கார்பஸ் டயேட்டமை ரெண்டாக பிரிக்குது. இந்த பக்கம் இருக்கிறது கார்டியேட் நியூக்ளியஸ், இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டிகுலர் நியூக்ளியஸ். ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பேஸ் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர், இட் இஸ் டிவைடட் இன்டூ டூ பார்ட்ஸ் பை த இன்டர்னல் கேப்சூல். ஒன் இஸ் கார்டியேட் நியூக்ளியஸ் அண்ட் அனதர் இஸ் ரெண்டிகுலர் நியூக்ளியஸ். புரிஞ்சிச்சா இது வரைக்கும்? ஸோ கார்டியேட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் போதும், ஸோ ஒன் மினிட், I'll show you one diagram first. So if you have Sembulingam, you can refer to it that also. Okay, ma? ஸோ சி, திஸ் இஸ் கார்டேட் நியூக்ளியஸ். இங்கே இருக்கும் கார்டேட் நியூக்ளியஸ் இருக்குது. இது கார்டேட் நியூக்ளியஸ் இஸ் ரிலேட்டட் டு த, பக்கத்தில் என்ன இருக்குது, ரேட்ரல் வென்டிக்கல் இருக்குது. ஸோ கார்டேட் நியூக்ளியஸ் இஸ் ரிலேட்டட் டு த ரேட்ரல் வென்டிக்கல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹவ் அ ஹெட் போர்ஷன் அண்ட் வி ஹவ் அ டெயில் போர்ஷன். ஸோ ஹெட் ஆஃப் கார்டேட் நியூக்ளியஸ் அண்ட் த டெயில் ஆஃப் கார்டேட் நியூக்ளியஸ். ஓகேவா, ஸோ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், மேலே ஹெட் இருக்கிறதும் கீழே டெய்ல் இருக்கிறதும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஸோ ஹெட் அப்படின்னு சொல்றது இஸ் பல்ஜ் இன் டு த ரேட்ரல் வென்டிக்கல், வேர் இஸ் திஸ் டெய்ல் இஸ் லொக்கேட்டட் ரோஸ்டல் டு த தலாமஸ். ஸோ தலாமஸ்க்கு கொஞ்சம் கீழே இருக்கு, ரோஸ்டல்ல இருக்கு. புரிஞ்சிச்சா? ஸோ இட்ஸ் இல்ல, ஹெட் ஹெட் இஸ் பல்ஜ் இன் டு த ரேட்ரல் வென்டிக்கல், வேர் இஸ் த டெய்ல் இஸ் ரோஸ்டல் டு த தலாமஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா இந்த டயக்ராம்ல? ஸோ இது இங்கே தான் அந்த I have written here that only. So cardiac nucleus, it is related to the rectal ventricle. It has a head and it has a tail. Head is bulged into the rectal ventricle and tail is rostral to the thalamus. ஓகேவா, ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் வந்து கார்டியக் நியூக்ளியஸ், அந்த பக்கம் லென்டிகுலர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வீல் டேக் லைக் எல். ஸோ லென்டிகுலர் நியூக்ளியஸ் இஸ் ரேட்ரல் டு இன்டர்னல் கேப்சூல். ஸோ ரேட்ரல் டு இன்டர்னல் கேப்சூல், அகெயின் திஸ் அகெயின் இந்த பக்கம் என்ன இருக்கு, வி ஹாவ் லென்டிகுலர் நியூக்ளியஸ் இல்லையா. ஸோ அகெயின் தேர்ஸ் ஒன் பிளேட் கால் எக்ஸ்டர்னல் மெடுலரி லேமினா. ஒரு பிளேட் இருக்கு பா, இது எக்ஸ்டர்னல் மெடுலரி லேமினா, இந்த லைனுக்கு பேர். இது வந்து இது ரெண்டா பிடிக்குது. ஓகேவா, ஸோ தேர் அனதர் ஒன் லைன் லைன் இஸ் தேர் இன் திஸ் லென்டிகுலர் நியூக்ளியஸ், இட் இஸ் நத்திங் பட் இஎம்எல். ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்டர்னல் மெடுலரி லேமினா, தட் இஸ் டிவைடிங் த லென்டிகுலர் நியூக்ளியஸ் இன்டு டூ. ஸோ I already said that external medullary lamina is dividing the lenticular nucleus into two. அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் பேர் வந்து அவுட்டர் புட்டாமின். ஓகேவா, இன்னொரு பார்ட் பேர் பார்த்தீங்கன்னா இன்னர் குளோபுலஸ் பாலிடியஸ். ஓகேவா, இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புட்டாமினையும் கார்டியக் நியூக்ளியஸ் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பைரோஜெனடிக்கலி தே ஆர் நியூ ஒன், எவல்யூஷன் சொல்லுவாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க தான் டெவலப் ஆனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, சரியா. ஸோ புட்டாமினும் கார்டியக் நியூக்ளியஸும் டுகெதர் வி கால் இட் இஸ் நியோ ஸ்டயட்டம், குளோபுலஸ் பாலிடஸ் வி கால் இட் இஸ் பேலியோ ஸ்டயட்டம். புரிஞ்சிச்சா? ஸோ இது வரையும் புரிஞ்சது, ரெண்டிகுலர் நியூக்ளியஸ் ரெண்டு பார்ட்டாக பிரியுதுப்பா. ஸோ யார் பிரிக்கிறாங்க, எக்ஸ்டர்னல் மெடுலரி லேமினாஸ் டிவைடிங் த லென்டிகுலர் நியூக்ளியஸ் இன்டு டூ, அவுட்டர் புட்டாமின் அண்ட் இன்னர் குளோபுலஸ் பாலிடியஸ். திஸ் புட்டாமின் இஸ் நோன் அஸ் நியோஸ்டேபியம், வேர் இஸ் திஸ் குளோபுலஸ் பாலிடியஸ் இஸ் நோன் அஸ் பேரியோஸ்டைட்டம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு ஐ கெஸ். நெக்ஸ்ட் வந்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து சப்ஸ்டான்சியா நைக்ரா அண்ட் சப்டலாமிக் நியூக்ளியஸ் ஆஃப் லூயிஸ். ஓகேவா, So I guess you can see about it. See, this is red nucleus. Okay, wow. This is substantia nigra.
திஸ் ரெட் இந்த சப்ஸ்டன்ஸ் நைகிரான்றது ரெட் நியூக்ளியஸ்க்கு கீழே இருக்கு அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப் போட் பிக்மெண்டட் ஆன் நான் பிக்மெண்டட் செல்ஸ். ஓகேவா, நான் பிக்மெண்டட் செல்ஸ் அண்ட் பிக்மெண்டட் செல்ஸ் ரெண்டாலையும் மேட் பண்ண பட்டிருக்கு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சப்டனாமிக் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் ட்ராசல் டு த சப்ஸ்டான்சியா நைக்ரா. சப்ஸ்டான்சியா நைக்ராக்கு பின்னாடி இருக்கு, அட் த சேம் டைம் ரேட்ரல் டு ரெட் நியூக்ளியஸ். ஓகேவா, ரெட் நியூக்ளியஸ்க்கு ரேட்ரலாகவும் இருக்கு, சப்ஸ்டான்சியா நைக்ராக்கு பின்னாடி ட்ராசலாகவும் இருக்கு. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மேஜரின் பாயிண்ட் சி, சப்ஸ்டான்சியா நைக்ரா அப்படின்றது பிலோ த ரெட் நியூக்ளியஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக்மெண்டட் ஆர் நான் பிக்மெண்டட் பார்ட். So, subthalamic nucleus ulvis அப்படின்னு சொல்லும் போதும் இட் இஸ் லேட்ரல் டு த ரெட் நியூக்ளியஸ் அண்ட் ட்ராசல் டு த சப்ஸ்டான்சியா நைக்ரா. SN இஸ் நத்திங் பட் சப்ஸ்டான்சியா நைக்ரா. ஸோ வென் தே ஆஸ்க் யூ அபவுட் த கனெக்ஷன், நம்ம புக்லேயே ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராமை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் போதும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டயக்ராம். So, in the diagram is afferent connection. You just remember the diagram, okay, of this for afferent and this connection is what efferent. So, this is enough, more than enough. In the diagram, you can see afferent and efferent connection.